என்னாச்சு குழந்தை, அப்பவே கிளம்புனியே? நாங்க வரதுக்கு முன்னாடியே எங்க போனியே? ரோசா பக்கம் நாங்க வியாபாரம் பண்ணமா பண்ணிட்டு அப்படியே கிஃப்ட் ஷாப்க்கு போனோம் பாத்துருங்க. அங்க ஒண்ணும் வாங்க முடியல, அதனால வந்துட்டு பாத்துக்க. அதான் நேரம் ஆயிட்டு. ரோசா பக்கம் நாங்க கூடையில கொடுக்கபலி கொண்டு வந்தோம்ல, அதை கொண்டு போய் வித்துட்டு வந்தோக்கா. என்ன குழந்தை சொல்லியா, அவளை பத்தி வித்துட்டீங்களா? ஆமாக்கா, வர வழியிலே அந்த பழத்தை ஒரு இடத்துல வச்சு வித்துட்டு நாங்க ஒரு கிஃப்ட் வாங்க போலாம் அம்மாக்குன்னு போனோம் பாத்துருங்க. வாங்க முடியல, நேரம் ஆயிட்டு வந்துட்டோம். ஏக்கா 5000 ரூபாய்க்கு அந்த பழத்தை வித்தம் பாத்துடுங்க. 500 ரூபா செலவாயிட்டு 4500 ரூபா இந்த இருக்குக்கா. அவ்வளவு ரூபாய்க்கு வித்தியா குழந்தை? ஆமா ரோசா பக்கா. பெரிய பொண்ணு ரூபாய் நீயே வச்சுக்கமா, உன் சின்ன பொண்ணுக்கு ஏதாவது வாங்கி கொடு. ஆ சரிம்மா, இருக்கட்டும், நான் எல்லாருக்கும் சேர்த்து ஏதாவது வாங்கி கொடுக்கி. இம்மா எல்லாரும் சாப்பிடுறீங்களாமா? இம்மா என்னம்மா சமைச்சு வச்சிருக்கிய? இம்மா ராத்திரிக்கு சோள சோறுமா, காலையில செஞ்ச மீன் குழம்பு இருக்குல்ல அதை ஊத்தி சாப்பிடுவோம். இம்மா நைட்டு 9 மணிக்கு போல சாப்பிடுவோமா? அங்க தோட்டத்துல சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா இருக்குமே இருக்கு. ஆமா பூமாரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க ஊர்ல நான் மழை பெஞ்சுட்டா அதுலயே தான் நான் குளிப்பேன் பாத்துக்க. அப்போ வாங்க வெளியே போவோம், எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. புது வெள்ளை மழை எங்கு பொழிகின்றது, இந்த குழந்தை மனம் ஏதோ நனைகின்றது.
இருக்கிறது. இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது. இங்கு எல்லா இடங்களும் நனைகின்றது. மனம் சூடான பஜ்ஜியை தேடுகின்றது. மலையே நீ பாபா, எங்களை நினைக்க வாவா. சின்ன வயசுக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. சரிம்மா வாங்க போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மலையில நன்றி.